السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: يا داود إنا جعلناك خليفة في الأرض فاحكم بين الناس بالحق ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اللهم لا تسلط علينا من لا يرحمنا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக அல்லாஹினுடைய அருள் நிறைந்த ஒரு மாதத்திலே இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவாகிய சிறந்த ஒரு நாளிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கணித்திற்குரியவர்களே, இந்த மாதமும் இந்த நாளும் மிக முக்கியமான புனிதமான மாதம் நாள். அல்லாஹ்விடத்திலே துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மாதங்களும் நாளும் இந்த நாள் தான். வெற்றியை பெற்றுத்தந்த மாதம் இந்த மாதம்தான். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய உரிமையை மீட்டு கொடுத்த மாதமும் இந்த மாதம்தான், ரமலான் மாதம்தான். நான் கடந்த முறை சொன்னதை போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கஸவுனா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸவத்தைன் ஃபி ரமலான், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரமலான் மாதத்திலே இரண்டு போர்களில் கலந்து கொண்டோம் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னதை போன்று. அந்த இரண்டு போரில் நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள், அதில் ஒன்று பதர். பத்ரு போர் என்பது சரியத்தை பாதுகாப்பதற்காக நடைபெற்ற போர், ரமலான் மாதத்தில் நடந்தது. ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சரியத்தை முழுமையாக துடை தெரிய வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும்படை சிறிய படையாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபித்தோழர்களையும் அழிப்பதற்கு வந்த பொழுது அங்கே அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்து இந்த சரியத்தை பாதுகாத்தான். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து சொல்கின்றது. அதில் அதிகம் கவனிக்க வேண்டியது இந்த மாதம், இந்த மாதம் துஆவுடைய மாதம், இந்த நாள் துஆவுடைய நாள். நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கின்றோம். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி, நாம் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி, இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்கின்றோம். நாங்கள் செய்த பாவங்களுக்காக இறைவா எங்களை அழித்து விடாது என்று கேட்கின்றோம். அல்லாஹுமல்லா துஹ்லிக் நாபி ஹதாயானா, இறைவா நாங்கள் செய்த குற்றத்திற்காக பாவத்திற்காக எங்களை நீ அழித்து விடாது என்று கேட்கின்றோம். குடும்பத்தினுடைய தனிப்பட்ட தேவைகளை ரப்பிடத்தில் கேட்கின்றோம். எல்லத்திற்கும் மேலாக அதிகம் அதிகம் நாம் கேட்பதற்கு கடமைப்பட்ட விஷயம் இந்த சரியத்தை பாதுகாப்பதற்காகவும், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற இந்த இஸ்லாத்தை, தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காகவும், குறிப்பாக இறைவனுடைய வணக்க ஸ்தலங்கள் பாதுகாக்கப்படுவதற்காகவும், அநீதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நியாயம் கேட்பதற்காகவும் ரப்பிடத்தில் கையேந்தக்கூடிய மிக முக்கியமான நாள், மிக உன்னதமான ஒரு மாதம் என்றால் ரமலான் மாதம். நீங்கள் கவனிக்கலாம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரமலான் மாதத்திலே 17 அன்று அதிகம் கையேந்தியது அல்லாஹும் அல்லா துஹ்லிக்கல் இஸாபா, யாரா இந்த சிறிய படையை நீ அழித்து விடாதே, உன்னை ஈமான் கொண்டிருக்கும் இந்த சின்ன படையை நீ அழித்து விடாதே என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் இருந்து விடிய விடிய ரப்பிடத்தில் கையேந்தி துவா கேட்டார்கள். அப்ப ரமலான் மாதம் என்பது தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக ரப்பிடத்தில் அதிகம் ஒதுக்க வேண்டிய ஒரு மாதம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகின்றார்கள். நீங்க இரண்டாவது போரை பார்க்கலாம், ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றி கிடைத்த போர். நன்கு கவனியுங்கள்,
ஃபத்ஹே மக்காவுக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் பிறந்து வளர்ந்த ஒரு ஊர் மக்கா. அந்த மக்காவில் இருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள், சொத்தை சூறாடப்பட்டது, பல பேருடைய உயிர்கள் அங்கே சேதப்படுத்தப்பட்டது, தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், அத்தனை உரிமைகளை இழந்தார்கள். மக்கா நகரத்திலே இழந்த உரிமைகள் அனைத்தையும் மீட்ட ஒரு நாள் ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதத்தில் தான் தன்னுடைய சொந்த ஊர், இழந்த சொந்த ஊரை, சொந்த மண்ணை, தங்கள் இழந்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் அந்த ரமலான் மாதத்திலே மீட்டெடுத்தார்கள். மீட்டு எடுத்ததற்கு அல்லாஹ் கொடுத்த தேர்வு செய்த மாதம் ரமலான் மாதம். ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள். இந்த இரண்டு விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் நடைபெற்ற ரமலான் மாதத்தில், புனித ரமலான் மாதத்தில் நடைபெற்ற இந்த இரண்டு நிகழ்ச்சியிலே அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு உணர்த்த வருவது, இந்த மாதத்திலே ஷரியத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். நீங்கள் முறையாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தீர்கள் என்று சொன்னால் இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க முடியும், ஷரியத்தை பாதுகாக்க முடியும் என்பதை அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு உணர்த்துகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழ்கின்றோம், நாம் சொத்து சேர்க்கின்றோம், நமக்கானவற்றை நாம் சேகரிக்கின்றோம், அதை நாம் இழக்கின்ற பொழுது நமக்கான ஒரு கவலை வருமா வராதா? நாம் சம்பாதிச்சது அதை நம்ம கைவிட்டு போகுது சொன்னால் கவலை வருமா வராதா? கவலை. அதை விட பன்மடங்கு எதில் கவலை வரணும் அப்படின்னு சொன்னால் சரியத்துக்காக கவலைப்படணும், மார்க்கத்திற்காக கவலைப்படணும். இன்னைக்கு குரானுக்கு மாற்றமான எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு கட்டமைக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை கொடுத்து தியாகம் செய்து ரத்தம் சிந்தி இந்த உலகத்தில் விட்டு சென்ற சரியத்து மார்க்கம் இன்று கேலி கூத்தாக ஆக்கப்படுகிறது. இன்றைய நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று அது விமர்சிக்கப்படுகிறது. குரானுடைய ஆட்சி தேவையில்லை, குரானுடைய சட்டம் தேவையில்லை என்று சொல்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், அதை யாரும் நம்ம நிர்பந்திக்க முடியாது. ஆனால் அதை ஏற்றவர்கள் அதன் பிரகாரம் வாழக்கூடாது என்கிற ஒரு சூழலில் தள்ளப்படுவார்கள் என்றால், குரானை உயிர் மூச்சாக ஏற்றிருக்கின்றோம், குரானை வழிகாட்டியாக ஏற்றிருக்கின்றோம், மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த வழிகாட்டியாக நாம் ஏற்றிருக்கின்றோம், அந்த சிறந்த வழிகாட்டியின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதற்குண்டான உரிமை மறுக்கப்படுகிற ஒரு சூழலை நோக்கி நாம் தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு கவனம் எடுத்து அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துவா செஞ்சிருக்கிறாங்க, நிறைய துவா செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு துவா என்ன தெரியுமா? எப்பவுமே பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருக்கிறாங்கன்னு நீங்களே சஹாப பெருமக்களை கூட்டு உட்காருப்பாங்களா இல்லையா, அந்த சபையை களையும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துவா செய்வாங்க, சஹாப பெருமக்களுக்காகவே துவா செய்வாங்க. அதுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் செஞ்ச துவா என்ன தெரியுமா? ஹதீஸ்ல வந்த செய்தி சொல்றேன், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா, யா அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே. திருமண சாஸ்திரம் துவா செய்வாங்க, யாரெல்லாம் எங்கள் மீது இரக்கம் காட்டாத, பலவீனமான மக்கள் மீது இரக்கம் காட்டாத, மக்களுக்கு மத்தியில் அநீதத்தை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே என்று பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்கள். ஒரு சபையை கலையறதா இருந்தா இந்த துவா ஓதாம களைய மாட்டாங்க. அப்படி இந்த உம்மத்திற்கு எதை உணர்த்துறாங்க பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு சிறந்த ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி வேண்டும், அதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ரெண்டு விஷயங்க, ஒன்று அதற்காக முயற்சி என்பது தனி, இரண்டாவது ரப்பிடத்தில் நம்ம முன்னோக்கிறது தனி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு நபி, மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தாங்க. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூட கட்டளை என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், யா தாவூது இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்லி ஃபஹ்கும் பைன الناس பில்ஹக்கி வலா தத்தபிஉல் ஹவா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த பூமியிலே ஒரு சிறந்த ஆட்சியாளராக, ஒரு கலீஃபாவாக உங்களை நாம் ஆக்கி இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்றான். சிறந்த ஆட்சியாளர்னா என்ன? அல்லாஹ்க்கு விளக்கம் தரான், ஃபஹ்கும் பைன الناس பில்ஹக்கி, நேர்மையாக மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும், சத்தியத்தின் அடிப்படையில் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும், வலா தத்தபிஉல் ஹவா மனோ இச்சையின் பிரகாரம் நீங்கள் தீர்ப்பளிக்க கூடாது. உங்கள் மனதில் தோன்றுவது தீர்ப்பல்ல, மனோ இச்சையை பின்பற்றுவதால் ஒரு மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர் ஒரு சிறந்த ஆட்சியாளரும் அல்ல. அல்லாஹு தஆலா யாருக்கு கட்டளை போடுறான்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த் வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅ்திலு. ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அல்லாஹ் போடுற சட்டம், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் நீதத்தை கடைபிடியுங்கள், சத்தியத்தை நிலைநாட்டுங்கள்,
ولا எஜ்ரிமன்னக்கும் சரஹானு கௌமின் அலா அல்லா தஅவிலு, நீங்கள் ஒரு சமூகத்தின் மீது கொண்ட வெறுப்பு அந்த சமூகத்தில் நீங்கள் நீதம் தவறி நடப்பதை தூண்டிவிட வேண்டாம். நாம் ஒரு சமூகத்தை வெறுத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம், அதனால் அவங்கள்ட்ட நீதம் இல்லாமல் நடக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாராக இருந்தாலும், நமக்கு விருப்பமானவர்களாக இருந்தாலும், வெறுப்புக்குரியவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர்களுக்கு இடையில் நீங்கள் நீதமாகத்தான் நடக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், எல்லா மக்களிடத்திலும் நீதமாக நடங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது. வத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய ஒரு நீதமான ஆட்சியை இந்த உம்மத்திற்கு வழங்கி சென்றார்கள், எத்தகைய நீதமான ஆட்சிக்கு முன்மாதிரியாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். உலகத்திலேயே இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதி என்று அல்லாஹ் குர்ஆனிலே அடையாளம் காட்டுவது யாரும் தெரியுமா? இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதி என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுறான், ஒரு பட்டியல் இருக்குது. அதுல முதன்மையா அல்லாஹ் சொல்றது யாரை சொல்றான் கேட்டீங்கன்னா, யூதர்களை சொல்றான். யூதர்களை அல்லாஹ் நபியை பத்தி சொல்றான், மிக பெரும் விரோதியாக, தீனுல் இஸ்லாத்திற்கும் உங்களுக்கும் மிக பெரும் விரோதியாக நீங்கள் யூதர்களை தான் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் அடையாளப்படுத்துகின்றான். ஆனால் அப்படிப்பட்ட யூதர்களும் கூட பாதிக்கப்பட்டு ஒரு வழக்கை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டுவரலையானால், அங்கே வழக்கு எங்கே சத்தியம் இருக்குதோ அங்கேதான் வழக்கு வரும், தீர்ப்பு வரும். யூத நமக்கு எதிரானவன் அல்லவா? இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய கூட்டத்தை ஒருத்தன் அல்லவா? அவன் நம்மகிட்ட வழக்கு தொடுத்து வந்திருக்கிறான், அவனுக்கு அநியாயமா தீர்ப்பளிக்கணும் என்று குர்ஆனும் சொல்லல, ஹதீஸும் சொல்லல. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு தனியாக ஒரு முனாஃபிக், ஒரு முனாஃபிக்குக்கும் ஒரு யூதனுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை. முனாஃபிக்னா இவன் எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படையா மூமின் மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளத்துக்குள்ள குஃபர் வச்சு மறத்திக்கிறது, வெளிப்படையா நபி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு உள்ளத்துல தூதர் இல்லைன்னு சொல்றது, அப்ப வெளிப்படையா மூமின் மாதிரி நடிக்கிறது, அவங்க முனாஃபிக். இப்ப இந்த ஒரு முனாஃபிக்குக்கும் ஒரு யூதனுக்கும் இடையில பிரச்சனை. முனாஃபிக்கை பொறுத்துக்கு வெளியில ஆமன்துக்கு இல்லாமல் சொல்லி பாரு இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாவால சொல்லி தானே இருப்பாரு, அல்லாதான் வணக்க தகுதியானவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், இதெல்லாம் நாவால சொல்லுவாரு. வெளிப்படைய நாவுல இருந்து என்ன வருது அதை சொல்ல சட்டம், உள்ளத்தை பிளந்து பார்க்க முடியாது. ஆனால் யார் முனாஃபிக்கு யார் முனாஃபிக்கு இல்லைன்னு அல்லாஹ் நபிக்கு காட்டி கொடுப்பான், சில சமயம் செயல்களின் மூலமா இந்த உம்மத்துக்கு காட்டி கொடுப்பான் யார் முனாஃபிக்குன்னு. இங்க இந்த மனிதர் வெளிப்படையா பார்த்தா மூமின், நபியை ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டவர், ஒரு யூதன் அவன் பகிரங்கமாக நபியை ஏற்றுக்கொள்ளாதவன், இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வழக்கு. இது மாணவி சல்லல்லாஹு அவங்கள்ட்ட வருகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் பதிவான சம்பவத்தை சொல்கின்றேன். அப்படி வருகின்ற பொழுது பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை தெரியுமா, அந்த அந்த முனாஃபிக் இருக்கா பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த வழக்கை யார்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், காபிபுன் அஷ்ரஃப் என்கிற யூதர்கிட்ட கொண்டு போகணும்னு சொன்னான். காபிபுன் அஷ்ரஃப் யாரு? அன்றைய காலகட்டத்தில் யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருந்தவன், இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டவன், குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான வெறுப்பை பரப்பியவன் காபி இப்னு அஸ்ரஃப் என்பவன் யூத தலைவன். முனாஃபிக்கு யார்கிட்ட வழக்கு கொண்டு போகணுங்கிறான், நம்ம காபி இப்னு அஸ்ரஃப்கிட்ட போவோம், யூதன்ட்ட கூப்பிடுறான். யூதன் சொல்றான் அவனை பாருங்க, இல்லை இல்லை நம்ம முகமது இஸ்லாத்துக்கிட்ட போவோம். அப்ப யூதனுக்கு தெரியுது யார்கிட்ட போனா நீதம் கிடைக்குது, யார்கிட்ட போனா நீதமான தீர்ப்பு கிடைக்கணும் ஒரு யூதனுக்கு தெரியுது. அப்ப யூதன் சொல்கிறார், இல்லை முகமது நபி இடத்தில் போவோம். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு வருகிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் விசாரிக்கின்றார்கள். விசாரணையில தீர்ப்பு யாருக்கு சாதகமா இருக்குன்னு கேட்டா யூதனுக்கு சாதகமா. ஹதீஸில் வருகிறது, ஹக்கமலில் யஹூதி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னார்கள், பலம் ஏறுதல் முனாஃபிக், அதை முனாஃபிக்கு பொருந்தி கொள்ளவில்லை. சும்மா இருக்கலாம், முனாஃபிக் அடுத்து என்ன பண்றா, அந்த யூதனை கூப்பிடுறாங்க, வாங்க நத்தஹாத்தோமு இலா உமர், நம்ம உமர்கிட்ட போய் தீர்ப்பு கேட்போமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு கேட்டோம், அவர் தீர்ப்பு சொல்லிட்டாங்க தான், இருந்தாலும் நம்ம உமர் இல்லாட்ட போய் தீர்ப்பு கேட்போமே என்று சொன்னப்படுது. யூதன் பார்த்தாரு, உமர் இல்லாட்ட போனால் அதனை கிடைக்க போகுது, என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குறாங்க, நீதமான சமூகத்தை உருவாக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு யாரு, நபிக்கு எதிராக தீர்ப்பு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹுடைய நாவில் சத்தியம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவருடைய நாவில் சத்தியம் தான் வரும் என்று மாநபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீதியில் வந்தால் சேர்த்தா அடுத்த வீதியில் ஓடுவான்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதமான ஆட்சி அப்படின்னு சொன்னாலே இந்த சகோதர சமுதாயத்தினருக்கும் முதல்ல சிந்தனைக்கு யார் வருவாங்க தெரியுமா, சஹாபாக்கள்ல உமர் ரலியல்லாஹு தான். சகோதர சமுதாயத்தை சார்ந்த மாற்று மதத்தவர்களுக்கும் கூட இஸ்லாமிய வரலாறு எடுத்து பேசுவதாக இருந்தால், சஹாபா பெருமக்களை பத்தி எடுத்து பேசுவதாக இருந்தால், நீதமான ஆட்சி என்றால் அவங்க முதல்ல கவனத்துக்கு யார் தான் வராங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நம்ம போவோமான்னு கேட்ட உடனே யூதிக்கு என்ன கஷ்டம் கேட்கிறேன், தாராளமா போவோமேன்றப்பல. உமர் ரலியல்லாஹு வீட்டு வாசல கதவு தட்டப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு வெளியே வருகிறார்கள். வந்த உடனே யூதர் சொல்கிறார், கலாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வழக்கு, அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, அந்த நபியினுடைய தீர்ப்பை இந்த முனா இவர் விரும்பவில்லை, ஏத்துக்கல, உங்களிடத்தில் வந்து மறுபடியும் தீர்ப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு வந்திருக்கிறாரு. நான் கூட்டு வரல, இவர் தான் கூட்டு வந்திருக்கிறாரு. அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முனாஃபிக்க பார்த்து கேட்கறாங்க, கதாலிக்க, இவர் சொல்றது கரெக்டானா, உண்மைதானா? அவர் ஆமாங்கிறாரு. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்கான குமா ஹத்தா அகுருஜ இலைக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்கேயே நில்லுங்க, நான் வீட்டுக்கு உள்ள போயிட்டு வெளியே வரேன். உள்ள போறாங்க, வெளியே வராங்க, உருவிய வாளோட வராங்க. உருவிய வாளோட வந்து முனாஃபிக்கு தலையை துண்டா எடுத்துட்டாங்க, துண்டா எடுத்துட்டாங்க. அப்படின்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்குகின்றான், யுரீதுனா யதஹாக்கமு இலத் தாகூத்தி, ஷைத்தான்கள் இடத்துல போய் சில பேர் தீர்ப்பு கேட்க நாடுறாங்க. அல்லாஹு குர்ஆன்ல ஷைத்தான்கள்ட்ட போய் தீர்ப்பு கேட்க நாடுறாங்க, மனோயிசையின் பக்கம் தீர்ப்பு கேட்க நாடுறாங்க சில பேர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக தீர்ப்பு கேட்க, தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார்கள், நாடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அப்படின்னு ஆயத்தை இறக்குறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன உமர் ஃபர்ரக பைனல் ஹக்கி வல் பாத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டி விட்டார். ஒரு முனாஃபிக்கு நபிக்கு எதிராக தீர்ப்பு கேட்டு வரார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அசத்தியம்? அப்ப ஏது சத்தியம்னு காட்டணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் சத்தியம், அவர்கள் வழங்கிய தீர்ப்பு தான் சத்தியம் என்பதை சத்தியத்தை உரக்க காட்டணுமே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டி விட்டார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க. அப்படிதான் உமர் அல்லாஹ்வுக்கு பட்ட பேர் வருகிறது ஃபாரூக். ஃபாரூக்னா என்ன? அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். உமர் ஃபாரூக்னு சொல்றோமா இல்லையா? அவருடைய பேர் உமர் தானே, ஃபாரூக் எங்கேருந்து வந்துச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போன பிறகு அந்த பட்டமே வருது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த பட்ட பேர் வருகிறது. நன்னித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை வரலாறுல பார்க்கிறோம், எவ்வளவு நீதமான ஒரு ஆட்சியை நடத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். தீர்ப்பு அது நம்முடைய சாதகமான ஆட்களுக்கு, நமக்கு பழக்கமான ஆட்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படி கிடையாது. நீதம் எங்கே இருக்கின்றதோ, சத்தியம் எங்கே இருக்கின்றதோ, அது நமக்கு எதிரானவர்கிட்ட இருந்தாலும் எதிர்ப்பாளர்கிட்ட இருந்தாலும் சத்தியத்தின் பிரகாரம் தான் தீர்ப்பளிக்க வேண்டும், நேர்மையாகத்தான் நீதமாகத்தான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்கிற அழகிய ஆட்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பார்க்கலாம், இஸ்லாமிய வரலாறு பார்க்கிறோம், ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு முதல் ஹலீஃபாவா யாரை நியமிக்கிறது, யாரை நபியினுடைய பிரதிநிதியாக முதல் ஆட்சியாளராக நியமிக்கிறது சத்தியம் வந்துச்சா இல்லையா? அப்ப அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு யார அந்த முன்பு இருக்கிறாங்க தெரியுமா? அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கூட இவங்களை ஹலீஃபாவா ஆக்கிருவோம்னாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சஹாபி அவரு. அப்ப அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு உபைதா ரலியல்லாஹு ரெண்டு பேரும் சேர்ந்து அபுபக்கர் கையை பிடிச்சி நீங்க தான் கலீஃபா இருக்கு கலீஃபாக்கி விட்டாங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில் பதவி ஆசை இல்லைங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு முதல் கலீஃபா வந்தாங்கன்னா அவருக்கு பதவி ஆசை கிடையாது, அவங்க கையை காட்டுறது இன்னொரு சஹாபிய. யார் கையை காட்டப்பட்டார்களோ அந்த சஹாபி அபு உபைதா ரலியல்லாஹு உட்பட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அங்க நிக்கிறாங்க. எல்லாருமே வேகமா ஓடி போய் இல்லை இல்லை தாங்கள் தான் அந்த கிலாபத்திற்கு தகுதியானவர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு கரம் பிடித்து அவங்களை கலீஃபாவாக்குனாங்க. அந்த மகத்தான மாபெரும் அறிஞர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஷாம் நாடு, ஈராக் நாடு, ஹிந்து நகரம் போன்ற பெரும் பெரும் பகுதிகளை எல்லாம் வெற்றி பெற்றார்கள். அந்த பகல் அந்த நகரம் அந்த நாடெல்லாம் வெற்றி, இஸ்லாமிய நாடாக அந்த நாடு இருக்கின்றது. அந்த நேரத்தில் அங்கு இஸ்லாமிய ஆட்சி தான் நடக்குது. இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் வாழ்ந்த யூதர்கள், அந்த பகுதியில் வாழ்ந்த மாற்று மதத்த யூதர்கள், அந்த யூதர்கள் எல்லோருக்குமே உயிர் பாதுகாப்புக்காக வேண்டி ஜிஜியா வரி வாங்குறது. உயிர் பாதுகாப்புக்காக ஜிஜியா வரி, ஜிஜியா வரி வழங்குறது தானே. ஒரு சமூகம் பாதுகாப்பாக வாழணும். முஸ்லீம் நாடு இன்னொரு மதத்தவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு சின்ன ஆபத்து வந்தாலும் அரசாங்கம் வந்து நிற்கும், அவர் எப்படி நீ அடிக்கலாம், அவருக்கு எப்படி நீ துன்புறுத்தலாம், அவர் எப்படி நீ வேதனைப்படுத்தலாம், அவரோட சொத்தை எப்படி எடுக்கலாம், அரசாங்கம் வந்து நிற்கும். இஸ்லாமிய ஆட்சியர் வந்து நிற்பாங்க. யாருக்கு சாதகமா? ஒரு மாற்று மதத்தவருக்கு சாதகமாக அவருடைய சொத்தை பாதுகாப்பதற்காக, அவருடைய உயிரை பாதுகாப்பதற்காக, அவருடைய உரிமையை பாதுகாப்பதற்காக இஸ்லாமிய ஆட்சி வந்து நிற்கும், அதிகாரிகள் வந்து நிற்பாங்க. அதற்கான ஒரு வரி ஜிஸியா வரி. நல்ல கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா,
இத்தனை நாடுகளை அவங்க வெற்றி கொண்டாங்களா இல்லையா? வெற்றி பெற்ற பிறகு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் அவங்களுக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் வருதுன்னா, ரோம் படை, அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருந்த ரோம் படை, அந்த ஹிர்கல் மன்னர் ஒரு மன்னர் இருந்தார், பெரும் படைக்கு உண்டா சொந்தக்காரர் அவர். அந்த மன்னர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, ஏராளமான படைகளை திரட்டி கொண்டு முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக படை திரட்டி வருகிறார் என்ற தகவல் அபு உபைதா ரலியல்லாஹு கேள்விப்படுகிறார்கள். பெரும் கொண்ட படை வருதுங்க, அதை எதிர்த்து நிற்கணும். அதற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய படை இஸ்லாத்துல வந்து அந்த வலு கம்மி, எண்ணிக்கை குறைவு. அந்த நேரத்தில் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா? உடனே வராங்க. அந்த நேரத்தில் அவங்க ஆட்சியாக இருக்கிறாங்க, உடனே வருகிறார்கள். வந்து யூதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள், மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள். ஒன்று திரட்டி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அருமை மக்களே, இன்னனாலா நஸ்தத்தீஹு அன் ஹமியக்கும் அன் நுதாஃபியா அன்கும், பெரும் படை எங்களை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக பெரும் படை, ரோம் படை வந்து கொண்டிருக்கின்றது. ஹிர்கல் மன்னர் என்கிற ஒரு மாமன்னரின் தலைமையில் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு முடியும், நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த பெரும் படையில், அந்த பெரும் போரில் உங்களுக்கான பாதுகாப்பு எங்களால் வழங்க முடியாது என்று அஞ்சுகிறோம். உங்களுக்கான பாதுகாப்பை எங்களால் வழங்க முடியாது என்று அஞ்சுகிறோம். உஹாதிஹி ஜிசியத்துக்கும் அல்லதி தஃபாத்து முஹாலனா, உங்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் எங்களுக்கு தந்த ஜிசியா வரியை நாங்கள் எப்படி வைக்கிறது ஹலாலா இருக்கும்? அதை நீங்களே கையில் வச்சு கொடுத்துட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த போர் நடைபெறும் போது உச்சகட்ட போரா இருக்கிறதுனால எங்களை பாதுகாக்கிறதே கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களை பாதுகாப்பதற்காக ஒரு வரி வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த வரி எங்க கையில இருக்கும் போது உங்களை எங்களால் பாதுகாக்க முடியாட்டா? நாங்க அல்லாட்ட பதில் சொல்லணுமே. அதனால அந்த வரியை இப்போ உங்க கையில வச்சுக்கங்க. எதிரிகள் வந்து போன பிறகு, சுமூகமானதால வந்த பிறகு, அதுக்கு பிறகு நாங்க உங்கள்ட்ட என்ன செய்யறோம், உங்களை பாதுகாப்பதற்கான வரியை நாங்க பேசிக்கிறோம். ஆனா இப்ப வாங்கினது திரும்ப தரோம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த யூதர்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, அந்த மாற்று மத சகோதரர்கள் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹில அதுலுக்கும் அஹப்பு இலைனா மின் ஜூரி ரூமி வல்லுமிஹிம். அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹ் மீது சத்தியம் பெற்று நாங்கள் சொல்கின்றோம், ரோம் படை எங்கள் இனம்தான். எந்த கொள்கையில் நாங்கள், எந்த மதத்தில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த கொள்கையில தான், அந்த மதத்தில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை விடவும் நீங்கள் எங்களிடத்தில் நடந்த நீதத்தை தான் நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னா. எங்கள் மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் அநியாயம் மிகைத்திருக்கின்றது. நீங்கள் எங்கள் மதத்தை சாராவிட்டாலும் கூட உங்களிடத்தில் நீதம் மிகைத்திருக்கின்றது, அந்த நீதத்தை தான் நாங்கள் நேசிக்கின்றோம் என்று ஒட்டுமொத்த யூதர்கள் அந்த நேரத்தில் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். இப்ப பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, நீதமான சமூகத்தை, மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து பாதுகாக்க வேண்டும் என்கிற சமூகத்தை, அவர்களுக்கான சொத்தை, அவர்களுக்குண்டான பொருளாதாரத்தை நம் எந்த வகையிலும் கையில் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிறார்கள் பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல சிறந்த ஒரு ஆட்சியாளருக்கு முன்மாதிரியா வாழ்ந்துட்டு போனாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் பள்ளிவாசலுக்கு வராங்க. பள்ளிவாசலுக்கு வந்து வெளியே பார்த்தா ஒரு வயசானவர் நிற்கிறாரு, வயசானவர் யாசகம் கேட்டு நிற்கிறாரு. யாரும் பார்த்தீங்கன்னா யூதர். அப்போ விசாரிக்கிறாங்க, இவர் யூத, இவர் என்ன யாசம் கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ மக்கள் சொல்கிறாங்க, இவர் வாலிபராக இருக்கும்போது நல்லா தான் சம்பாதிச்சாரு, அப்படி சம்பாதிக்கும் போது அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு ஜிசியா வரையும் கட்டி தான் இருந்திருக்கிறாரு. இப்போ வறுமையின் காரணத்தினால, வயோதிகத்தின் காரணத்தினால இப்போ சம்பாதிக்க முடியலை, அதனால் பள்ளிவாசல் வாசல் யாசம் கேட்டுட்டு இருக்கிறாரு. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு கொதிச்சு விட்டாங்க. உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மா அன்சப்னாக்க, அந்த யூதரை பார்த்து சொல்றாங்க, மா அன்சப்னாக்க, யூதரே உங்களிடத்தில் நாங்கள் நீதமாக நடக்க தவறி விட்டோமே, நீதமாக நடக்க தவறி விட்டோமே. குன்னா அகதுனா மின்க அல் ஜிசியத்த ஃபி சபீபத்திக்க, உங்களுடைய இளமை பருவத்தில் நீங்கள் சம்பாதிக்கின்ற சக்தி இருக்கின்ற அந்த நேரத்தில் உங்களிடத்தில் வரியை நாங்கள் வாங்கினோம். சும்மா லையானாக்க ஃபி கிபரிக்க, உங்களுடைய முதுமை பருவத்திலே சம்பாதிப்பதற்கான சக்தியை நீங்கள் இழந்திருக்கக்கூடிய இந்த பருவத்திலே உங்களை கவனத்தில் எடுக்க நாங்கள் தவறி விட்டோமே. உமரடியில் அழுகிறார்கள். யாருக்காக? ஒரு யூதனுக்காக. இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய விரோதி என்று அடையாளம் காட்டப்பட்டவர்கள் யூதர்கள். ஆனால் அவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். என்ன சட்டம் தெரியுமா? எந்தெந்த மக்கள் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய நாட்டிலே தங்கள் உயிரையும் உடமையும் பாதுகாப்பதற்காக ஜிசியா வரிகட்டி வாழுகிறார்களோ அந்தந்த மக்கள் பலவீனப்பட்டு போய்விட்டால், நோயாளியாக ஆகிவிட்டால், வயோதிகம் அடைந்து விட்டால் அவர்களிடத்தில் ஜிசியா வாங்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால்
அவர்களுடைய வாழ் உரிமைக்காக வேண்டி நம்ம அரசாங்கத்திலிருந்து பொருளாதார உதவி செய்ய வேண்டும். நான் வாழ்வாதாரத்துக்கு சட்டம் போட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட ஆட்சியை மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கினார்கள். மிகப்பெரிய ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க அமீருல் மூமினாக இருக்கிறாங்க. அமீருல் மூமினாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சமயம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வீதியில் நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகின்ற பொழுது ஒரு வியாபாரி, ஒரு யூதன், அவர் வந்து ஒரு கவச ஆடை இட்டு இருக்கிறாரு. அலி ரலியல்லாஹு கூர்ந்து கவனிக்கிறாங்க. கூர்ந்து கவனிச்சு பார்த்தா அது அவருக்கு சொந்தமான ஆடை, கவச ஆடை. யுத்தத்தில் அணியுமா இல்லையா, போராடை, கவச ஆடை, அது அவருக்கு சொந்தமான ஆடை. நேரமே பிடிச்சிட்டாரு யூதனை. எப்போ கொஞ்ச நாள் என் கவச ஆடையை காணோம், அது உன் கையில் இருக்குது, நீ என்னடா கடை வீதியிலிருந்து வித்துக்கிட்டு இருக்கிற, அது ஏன் ஆடப்பாங்கிறாரு. அந்த யூதன், இல்லை எனக்கு சொந்தங்கிறான். அப்போ அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அந்த சபையில் சொல்றாங்க, அப்படியா நான் வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்னாங்க. நான் வந்து வழக்கு தொடுக்க போறேன் அப்படிங்கிறான். யார்கிட்ட வழக்கு? அந்த நேரத்தில் மிகப்பெரிய நீதிபதியாக இருந்தவர்கள் சுரைஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய காதி, உமர் அலி அல்லாஹ் ஆட்சி காலகட்டத்திலேயே உமர் அலி அல்லாஹ் நியமிக்கப்பட்டவர்கள் சுரைஹி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட இந்த வழக்கு போகின்றது. அந்த வழக்கு போகின்ற பொழுது சுரைஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு மரியாதை கொடுக்கின்றார்கள். யூதன் ஒரு ஓரமா நிப்பாட்டுறாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு எனக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னாங்க. ஏன்னா வழக்காளி வந்து நிற்கிறேன், அவரும் வழக்காளி, நானும் வழக்காளி, நீங்க நீதி சொல்ற ஆளு, இங்கே தனிப்பட்ட மரியாதை கொடுக்க கூடாதுங்கிறாங்க. அந்த நேரத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். சுரைஹி விசாரிக்கிறாரு அமீர் முஃமினீன், ஒரு நாட்டின் ஜனாதிபதியை கோர்ட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு பதில் சொல்கிறார், எனக்கு சொந்தமான ஆடைங்கிறார். அப்போ ஆதாரம் கேட்கிறாங்க. சுரைஹி ரஹமத்துல்லாஹி, இது உங்களுக்கு சொந்தமான ஆடைங்கிறீங்க, ஆதாரம் கொடுங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு கையில் ஆதாரம் இல்லைங்கிறாங்க. எனக்கு சொந்தம் தான், ஆனால் காணாமல் போச்சு, இப்போ அவர் கையில் இருக்குது, எனக்கு சொந்தமான ஆடை என்பது எனக்கு நல்லா தெரியும், கையில் ஆதாரம் இல்லைன்னாங்க. உடனே சுரைஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அவங்க சொன்ன பதில் நான் சொல்றேன். அப்படி என்றால் தீர்ப்பு உங்களுக்கு வழங்கப்படாதுன்னா, தீர்ப்பு உங்களுக்கு வழங்கப்படாது, அந்த யூதனுக்கு சாதகமாகத்தான் இங்கே நாங்கள் தீர்ப்பு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி யூதனுக்கு சாதகமாக அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க. அப்படி தீர்ப்பு வழங்கின உடனே அந்த நேரத்தில் யூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த யூதன் சொல்கிறார், அஷ்ஹது அன் ஹாதிஹி அஹ்காமுல் அம்பியா, நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த தீர்ப்பு சராசரி மனிதனின் தீர்ப்பு அல்ல, நபிமார்களின் தீர்ப்பு. அமீருல் முஃமினீன் யஜீவு இலா காதிஹி, ஒரு நாட்டின் ஜனாதிபதி நீதிபதி இடத்திலே வழக்கு தொடுக்க வருகிறார், நான் ஒரு குற்றவாளி என்று அவர் வழக்கு தொடுக்கின்றார். அமீருல் முஃமினீனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லப்படலை, ஒரு யூதனுக்கு சாதகமாக, மாற்று மதத்தினருக்கு சாதகமாக இங்கே தீர்ப்பு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இது நிச்சயமாக இது மனிதனுடைய தீர்ப்பு அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஷரியத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பு என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லல. அந்த இடத்தில் அவர் சொல்கிறார், யா அமீருல் மூமினீன், யார் யூதன், யா அமீருல் மூமினீன், அமீருல் மூமினீன் அவர்களே, தீர்வுக்க, இது ஏன் சட்டம் கிடையாது, உங்க சட்டம் தான். ஒரு சமயம் நீங்கள் ஒட்டகத்திலே பயணிக்கின்ற பொழுது உங்கள் ஒட்டகத்திலிருந்து இந்த உருக்கு சட்டை, இந்த கவச ஆடை கீழே விழுந்தது, அதை நீங்கள் கவனிக்கவில்லை, அப்பொழுது நான் எடுத்து வைத்துக் கொண்டேன், இப்ப விற்க போனேன், நீங்க பாத்தீங்க, இது உங்க சட்டம் தான். முழுக்க முழுக்க வெறுக்கக்கூடிய வெறுப்பாளர்களும் கூட இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டு உடனே இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது. இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி பைஹக்கியில் பதிவு செய்கிறாங்க. அப்பொழுது அலி இப்னு அபி தாலிப் சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, உங்கள் மேலே வழக்கு தொடுக்க முடியுமா? அந்த அந்த உறுப்பு சேர்த்து நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தந்துட்டே வச்சுக்கோங்கன்னா, இப்படிப்பட்ட மனசு பாருங்கள். வழக்கு போச்சு, அவர் இருந்து தனக்கு சொந்தம் முன்னாடி இருக்கிறாரு, அவருக்கு சாதகமாக தான் வழக்கும் போயிருக்குது, இறுதியை எவ்வளோ கோபம் இருக்கும், அந்த கோபத்தையெல்லாம் அடக்கி கொண்டு அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்று நீரத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அதே உறுப்பு சட்டையை அதே மனிதருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அன்பளிப்பு செய்தார்கள் என்கிற வரலாறு. அதை பிறகு அந்த மனிதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தான் வாழ்ந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக பல யுத்த களங்களில் கலந்து கொண்டார் வரலாறு சொல்கிறது.
எப்படிப்பட்டவர் யூதர், இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர், இஸ்லாத்தை அழிக்கக்கூடியவர். எப்படி மாறிவிட்டார், எப்படி மாறக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீதமான ஒரு சமூகத்தை உருவாக்கி சென்றார்கள். முழுக்க 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 நீதம் என்றால் அதற்கு முன்மாதிரி இஸ்லாம் தான். இன்னைக்கு மாற்றமான ஒரு கருத்துக்கள் பரப்பப்படலாம், இன்னைக்கு மாற்றமான கருத்துக்கள் விதைக்கப்படலாம், அதனால சத்தியம் என்னைக்கும் சத்தியமா தானே இருக்கும். பொய்கள் எவ்வளவு வேணாலும் சொல்லி திட்டமிடலாம், இஸ்லாத்திற்கு புறனான கருத்துக்களை கட்டவிழ்த்து விடலாம், ஆனால் சத்தியம் சத்தியம்தான். வரலாறு வரலாறாக இன்னும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீதமான ஆட்சியாளர்களை தந்த அந்த மார்க்கம் அது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நீதத்துக்கு அலைகின்றோம். பள்ளிவாசலை இழந்துட்டோம்னா அதுக்காண்டி அலையிறோம், உரிமை கேட்டு அலையிறோம். வருஷ வருஷம் உரிமைக்காக வந்து குரல் கொடுத்துக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஒரு சமூகத்திற்கு உருவாகிறது என்று சொன்னால் நம்ம என்ன குறை இருக்கிறது என்பதை நம்ம அலசி ஆராய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை எப்படி வாழ சொன்னாங்களோ அப்படி வாழ்ந்துட்டா போதுங்க. ஒரு நேமத்தை நம்ம விட்டு எப்ப பறிபோகும்னு சொல்லிடுறேன், ஒரு நேமத்தை நம்ம விட்டு எப்ப பறிபோகும் அப்படின்னு சொன்னா அந்த நேமத்துக்கு முரணாக நாம் நடக்கின்ற பொழுது. ஒரு நேமத்துக்கு முரணாக நாம் நடக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நேமத்தில் நம் கையை விட்டு பறிபோகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியத்து சட்ட பிரகாரம் வாழ்வதற்குண்டான எவ்வளவு பெரிய நேமத்து, அந்த நேமத்து இன்று கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோகிறது என்று சொன்னால் சரியத்தின் பிரகாரம் நாம் ஒழுங்காக வாழவில்லை என்று அர்த்தம். குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் இன்று நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோகிறது என்று சொன்னால் குர்ஆனுடைய சட்ட திட்டத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு நாம் சரியான முறையில் அதில் சரியாக வாழலைன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை கடைபிடிப்பது இன்னைக்கு கேலி கூத்தாக மாற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த சுன்னத்தை கடைபிடித்தால் முற்போக்குவாதி பிற்போக்குவாதி என்ற ஏதோ ஒரு பெயரை கொடுத்து அந்த சுன்னத்தை அழிப்பதற்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்றால் நபியினுடைய சுன்னத்தை நாம் சரியாக விளங்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை சரியாக நாம் பின்பற்றாமல் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நேமத்து நம் கரத்தை விட்டு விலகுகிறது என்று சொன்னால் அந்த நேமத்து மதிக்கப்படவில்லை, அந்த நேமத்துக்கு முரணாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்கள் உணர்த்துகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நம்மை சரி செய்து விட்டால் அல்லாஹ் நம்மை சரி செய்வான் என்று குர்ஆன் சொல்கிறது. நாம் நம்மை மாற்றிக்கொண்டோம் என்றால் அல்லாஹ் இந்த சமூகத்தை நல்ல முறையில் மாற்றுவான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே சிறந்த ஒரு ஆட்சியாளர் நமக்கு வர வேண்டும் என்றால் குர்ஆனுடைய சரியத்து சட்ட திட்டத்தின் பிறகால் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நபியினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நாம் கியாமத்து நாளில் நம் சந்ததிகள் வரை எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியத்தை கடைபிடிக்க வேண்டும், சரியத்தை பின்பற்ற வேண்டும், நபியினுடைய சுன்னத்தை நேசிக்க வேண்டும். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ சொன்னார்களோ அதன் பிரகாரம் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அடிக்கடி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல சிறந்த ஆட்சியாளர்களை இறைவா எங்களுக்கு தா என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிறந்த ஆட்சியாளர்களை நமக்கு வழங்குவானாக, நல்லிணக்கத்தை நமக்கு வழங்குவானாக, இஸ்லாத்தினுடைய அத்தனை உரிமைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, இந்த சரியத்தின் பிரகாரம் நம் சந்ததிகளும் கியாமத்து நாள் வரை அல்லாஹ் வாழ செய்வானாக. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நிர்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.